ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் டிபி டெக் அஃபிஷியல். ரொம்ப நாளுக்கு அப்புறமா வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து மினிமம் ஷார்ட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்டில் உள்ள எல்லாருக்குமே ஸ்டேட்டஸ் வச்சேன், பட் என்னால் வீடியோ போட முடியல. ரொம்ப இதாக இருந்ததுனால, கொஞ்சம் வேலை இருந்ததுனால நான் போட முடியல. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி போட போகிறோம். உங்கள் ஃபோன் வந்து ஹேங் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஹேங் ஆச்சுன்னா கிடையாது, உங்கள் ஃபோனில் தேவையில்லாத ஸ்டோரேஜ் ஆகுது. ப்ரோ எனக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் ஸ்டோரேஜ் வந்து ஆகிக்கிட்டே இருக்குது, ஆனால் எங்கே கண்டுபிடிச்சி என்னால் கிளியர் பண்ணணும்னு தெரில அப்படின்னா, நீங்கள் பூட் லோடர் அப்படின்ற ஒரு இதை வச்சு தான் நீங்கள் வந்து உங்களோட ஃபோனை வந்து பாதுகாத்துக்க முடியும். அது போக ஸ்டோரேஜையும் கம்மி பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஸ்டோரேஜ் கம்மி மட்டும் இல்லாமல் உங்களோட கேச்சஸ் ஃபைல்ஸ் வந்து நிறைய இது கண்ணுக்கே தெரியாது. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கும் சேர்த்து இது யூஸ் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் ஆப்போ எதுவோ இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ இது முழுக்க முழுக்க முழுக்கன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமைஸ்டு, அதாவது உங்கள் ஃபோனோட பூட் லோடர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இது இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இருங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வேறு யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கம்மியான ரேமில் வந்து ஃபோன் அதிகமான ஸ்டோரேஜ் பிடிச்ச மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போயிட்டோம். வீடியோக்குள்ளே என்ன சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. மொதல் வந்து கிளியராக இருந்துக்கோங்க. அது எந்த ஃபோனானாலும் இருக்கட்டும், லைக் ரியல்மியாக இருக்கட்டும், இல்லை ஓப்போவாக இருக்கட்டும், விவோ, சாம்சங், அஸ்யூஸ், என்ன மாடல் ஆனாலும் இருக்கட்டும், நீங்கள் மனசில் நினச்சிக்கிற வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பூட் லோடர் ஆப்ஷன். அப்படி பூட் லோடர் ஆப்ஷனில் என்ன இருக்குது ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டமோட கேட்டகரைஸ்டு மெத்தட் தான் பூட் லோடர். இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு ஆண்ட்ராய்ட் 10 யூஸ் பண்ணுறேன்னா, எனக்கு ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் பண்ணணும்னாலும் நான் பூட் லோடரில் ஆண்ட்ராய்ட் 10 11 சேஞ்ச் ஆகலாம். அதுக்கப்புறம் 11 டவுன் கிரேட் பண்ணணும், நான் 11 எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது, 10 நான் வரணும்னா அதுக்கும் பண்ணலாம். அதாவது ரெண்டு இதுமே கஸ்டமைசபிள் தான். ஸோ நீங்கள் வந்து உங்களால் மேலேயும் போய்க்கலாம், கீழே இறங்கி வந்துக்கலாம். இது வந்து சர்டைன் ஸ்டெப்ஸ் இருக்குது, ஸ்டெப்ஸ் தெரியாமல் யாரும் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்டெப்ஸ் தெரியாமல் பண்ணிவிட்டு ஃபோன் வந்து அப்படியே ஒரு ஜாம் ஆகி நின்றோம். ஜாம் ஆகி நின்றுச்சுன்னா அதுக்கு வந்து மறுபடியும் கடையில் போய் கொடுத்து அவங்க சாஃப்ட்வேருன்ற பேரில் நம்ம போட்ட சாஃப்ட்வேரை தான் மறுபடியும் அவங்க டவுன்லோட் பண்ணி போட்டு அவங்க கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டெப் மூலமா ஃபாலோ பண்ணி போடுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட கொடுத்து காசு வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்களே தெளிவாக போட்டுக்கலாம்னு சொல்கிறேன். ஆனால் ஸ்டெப்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ வந்து கேச்சீஸை எப்படி கிளியர் பண்ணுறது ப்ரோ, ஃபோன் வந்து ஸ்பேஸ் பயங்கரமாக ஆக்குப்பை பண்ணுது. ஸோ அதை நான் எப்படி ஒரு சிஸ்டமைஸ் பண்ணி என்னோட ஃபோனை நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோன் வந்து முதல் வந்து கண்டிப்பாக ஸ்விட்ச் ஆஃப் ஆகணும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. பவர் பட்டனை வந்து லாங்காக ப்ரெஸ் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ உங்கள் ஃபோனை வந்து ஆன் பண்ணணும். ஆன் பண்ணுறது எப்படி ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் டவுன் பட்டன் ப்ளஸ் பவர் பட்டன் ரெண்டுத்தையுமே சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பூட் லோடர் ஆப்ஷனுக்கு வந்து டைரெக்டாக கொண்டு போகும். அது எப்போ கொண்டு போகும்னா, நீங்கள் ரெண்டுத்தையும் ஒரே டயத்தில் அட்ட டயத்தில் ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃபோனை ஆன் ஆகி உங்கள் சிஸ்டமோட லோகோ வரணும். அதாவது இப்போ என்னோடய ஃபோன் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் ஆசஸ். ஸோ ஆசஸ்ன்ற அந்த லோகோ வந்தால் தான் எனக்கு வந்து அது வரைக்கும் நான் வந்து பவர் பட்டன் லோ பட்டனையும் பவர் பட்டனையும் நான் பிடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் விடணும். அது வரைக்கும் நான் பிடிச்சி தான் இருக்கணும். நீங்கள் வாட்டி சும்மா 2 பிடிச்சிட்டு ஆன் ஆகுது ஆண்ட்ராய்டுன்னு வந்துருச்சு அப்போ உள்ள பேரலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் பழையபடி நீங்கள் என்ன பண்ணுனா பழையபடி ரீஸ்டார்ட் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பவர் வால்யூம் பட்டன் டவுனையும் இந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், லாங்காக ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங்காக ப்ரெஸ் பண்ணி உங்களோட சிஸ்டமைஸ்டு லோகோ வரணும். அதாவது சாம்சங்னா சாம்சங்னு வரணும், விவோனா விவோன்னு வரணும், ஓப்போனா ஓப்போன் வரணும். அது வந்ததுக்கப்புறமா டைரெக்டாக பூட் லோடர் ஆப்ஷன் போயிடும். அதாவது பூட் லோடர்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்யூட்டர் மாதிரி தான். அதாவது கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் மைக்ரோசாஃப்ட் ஓடும் போது பார்த்தீங்கன்னா F1 ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பூட் லோடர் ஆப்ஷனுக்கு ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போகும். அது மாதிரி தான் இப்போ வந்து ஃபோனில் வந்து பூட் லோடர் ஆப்ஷனுக்கு போயிடும். பூட் லோடர் ஆப்ஷனுக்கு போனோன்னா ஐயோ எதோ இருக்கே பயப்படுறான் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் ஸ்க்ரீன்ஷாட் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா 6 வந்திருக்கும். அந்த 6 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 6 7 எனக்கு ஒரு 7 இது இருக்கும் ஃபாண்ட் மாதிரி. ஸோ அதில் வந்து நீங்கள் எதை செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒயிப் கேட்சி பார்ட்டிஷியன் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணுறது எப்படின்னா, உங்களோட வால்யூம் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே வரும், அதே வால்யூம் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே போகும். ஸோ அதனால் டச் ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம வால்யூம் பட்டனையும் சவுண்ட் பட்டனையும் மட்டும்தான், அதாவது வால்யூம் பட்டனையும் பவர் பட்டனை வச்சு தான் இது பண்ணணும். ஸோ வால்யூம் பட்டனை டவுன் பண்ணி
பண்ணி ஒயிப் கேட்சி பார்ட்டிஷியன் அந்த இடத்துக்கு வச்சுக்கிட்டு உங்களோட பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒயிப் கேட்சி பார்ட்டிஷியனுக்கு ஓகே ஆகும். ஏன் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லுன்னா, பவர் பட்டன் வந்து இந்த இடத்துல வந்து ஓகேவாக ஆக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் மொதல் வந்து வால்யூம் பட்டன் வந்து எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ வால்யூம் பட்டன் வந்து கீழே இறக்குறதுக்கு, மேலே போகிறதுக்கு, அதாவது ஃபோல்டர் வைஸாக மேலே போகிறதுக்கும் கீழே வர்றதுக்கும், அதுவே பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒயிப் கேட்சி பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உள்ளே வந்து போனீங்கன்னா கிளியர் ரீசெட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும், இல்லை எஸ் ஆர் நோ இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் எஸ்ன்னு கொடுத்து உங்களோட பவர் பட்டனை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே வந்து ஒரு, அதாவது இந்த ஹேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கீழே ஒரு சிஸ்டமைஸ்டு ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு எழுத்துக்கள் மாதிரி, அந்த மாதிரி எழுத்துக்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த எழுத்துக்கள் ஓடுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் பழையபடி உங்களுக்கு இந்த 6 digit இந்த 6 இது ஃபாண்ட் வந்து பார்த்தீங்களா ஃபோல்டரு, அந்த மாதிரி 6 folder வரணும். வந்துருச்சுன்னா உங்கள் சிஸ்டம் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மறுபடியும் உங்களோட பவர் வால்யூம் பட்டனை அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ரீபூட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் வச்சுட்டு உங்களோட பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் ரீபூட் ஆயிரும். ரீபூட் ஆன அடுத்த செகண்டு நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக இருக்கும். அதாவது உங்களோட ஃபோனில் உள்ள அத்தனை லாகுமே போயிடும், உங்களோட கேச்சஸ் தான் உங்கள் ஃபோனை வந்து டம்ப் பண்ணும். ஸோ அது வந்து எல்லாமே போயிடுறதுனால உங்களோட ஃபோன் வந்து பயங்கர ஸ்பீடாக இருக்கும். ஸோ இது வந்து தெரியாதவங்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ் ஆகும்ல. ஃபோன் வந்து 3 GB ரேமில் வச்சுருப்பாங்க, ஆனால் 64 GB ரோமில் வச்சுருப்பாங்க, பட் ஆனால் உங்களுக்கு ஸ்பேஸ் பத்தாது, அந்த மாதிரிலாம் இருக்கும், நிறையா இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள்.